நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் தாராமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஓட்டுநரான முரளிதரன் இவர் பிரபஞ்ச அழகி போல முகபாவனையிலேயே காதல் கொட்டிய திருச்சியை சேர்ந்த டிக்டாக் பெண் குயிலை தனது காதல் பார்வையில் வீழ்த்தியுள்ளார் ஆரம்பத்தில் நாட்டிய திறமைகளை மட்டுமே தனியாக டிக்டாக்கில் காட்டிய இந்த பெண் குயில் ஒரு கட்டத்தில் முரளியுடன் டூயட் பாடலுக்கு வீடியோ பதிவிடும் அளவிற்கு தனது திறமையை வளர்த்து கொண்டார் திருட்டு காதல் தூதுவன் டிக்டாக் மூலம் செல்போன் நம்பரை பகிர்ந்து கொண்ட இருவருமே நேரில் சந்தித்து காதலில் விழுந்து மோட்டார் சைக்கிளில் பறந்து பேருந்தில் புகுந்து என்று டிக்டாக் செய்தபடியே சுற்றி வந்துள்ளனர் டிக்டாக்கிற்கு அடிமையாகி அரை மயக்கத்தில் சுற்றித் திருந்த இந்த திருட்டு ஜோடி செய்தியிலே உச்சக்கட்ட கொடுமை என்னவென்றால் மறுமணம் செய்து கொண்ட ஒரு விதவை பெண்ணை கடனாளியாக வீதியிலேயே தவிக்க விட்டுவிட்டான் அந்த முரளி தற்போது காதலியுடன் வலம் வரும் முரளிதரனின் இரண்டாவது மனைவிதான் அந்த பெண் முதல் மனைவியை விவாதித்து செய்துவிட்ட செய்துவிட்டு வாழ்ந்து வந்த லாரி ஓட்டனாளர் முரளிதரனுக்கும் விதவை பெண் ஒருவருக்கும் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் திருமணமும் நடந்தது லாரி லோடுக்கு செல்வதாக கூறிவிட்டு மலர்விட்டு மலர் தாண்டும் திருட்டு வந்து போல வலம் வந்த முரளிதரனின் காதல் நீரைகளை டிக்டாக் வீடியோ மூலம் கண்டு சத்தம் போட்டபோதுதான் நடிப்பு திறமை என்று கூறி சமாளித்த முரளி மனைவியை இனி சந்தி சந்தேகப்பட மாட்டேன் என்று கையில் சூடமேற்றி கையை சுட்டுக் கொள்ளும் அளவிற்கு நாடகம் ஆடியுள்ளார் ஒரு கட்டத்தில் திருச்சியை சேர்ந்த தனது டிக்டாக் காதலிக்கு நாமக்கல் அருகே வீடு எடுத்து குடுத்தனம் வைத்து திருட்டு காதலுக்கு மரியாதை செய்த முரளியின் சின்ன வீடு சமாச்சாரம் டிக்டாக்கில் வீடியோவாக பதிவிட்டதால் வெளிச்சத்துக்கு வந்தது மீண்டும் தட்டி கேட்ட மனைவியை அப்படியே தவிக்கவிட்ட முரளி சென்றுவிட்டதால் வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாமலும் அன்றாட செலவுக்கு கூட வழி இல்லாமலும் தவிப்பாய் கண்ணீர் வடிக்கிறார் முரளியின் மனைவி தனது வாழ்க்கையை கெடுத்து வீதிக்கு கொண்டுவர மூல காரணமாக இருந்த டிக்டாக்கை தடை செய்யவும் என்றும் தனது கணவரை காதலிடமிருந்து மீண்டும் கொண்டு வரவும் போலீசில் புகார் அளித்துள்ளார் இந்த அவலை பெண் சமூகத்தை சீரழிக்கும் போன்ற டிக்டாக் செயலியை தடை செய்யாவிட்டால் பலரது வாழ்வு இதுபோல பாலைவனமாகிவிடும் என்பதற்கு தொடரும் இதுபோன்ற குற்ற சம்பவங்களை சாட்சி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க